Hello guys, welcome back to Jinesh Gaming. So in this video, what game we are going to talk about is Ark Ragnarok. So in this Ark Ragnarok, what we are going to do is the main thing is to hatch up. That is the main thing is to go to the end of the X-Rex. So correct, now hatch up. We will see the power of the right. Finally, incubation is complete 0.3% So, correct padina inno oru oru nimshala 10 secondukla padina adu rendu muttaiyum padina poriya podu nenikiren. The final moment ah irukum nu padinga appadina yes finally padina rendu indominus rex me padina vandu vittade okay la vera level la irukainga la so ipo rendu thime padina nam vandu claim pannik vendiyada so ortha vandu pure red ga taaru mara irukan innortha vandu oru mari maroon color irukka mari irukku nenikiren so vaanga da ingitte enna varama Follow the Kayan or Madigrangle, so sad moment. Okay, Podi only food to Lama. So, Urta on the Padina, 1.1 million health Kaga, Ipaway, 1 million health camp, Persa on the Kapanam, Lavala Panama, and the Lavuk million Kataka health and used to Paragla, Ara Marie class on a parga. Tunura the Lolak on the Alpa Indominus Rex, Ama, but Apex Indominus Rex Rikapadilla, Adidam Padina, where a level Hiltra Padinergia, Pivana Padina, Bangramana Lokinga, on the Lavala Path in the Ponvidilla, Sana even Lavalora Padina, main Visim Padina, and the Apex Alpa Vangrada, so Apex Tampadina, Alpa or Bangramarco Kingla. So, yeah, Hippadi Rendire and Diarmita Padina, Rendipit the Claim and Amandaputla song like on this, Opera Padina, Yusago. So, finally, Padina, Rendi Indominus Rex Padina. இருக்குங்களா சோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பெருசா வளருவாங்க சோ பாக்குற கிகா சைஸ்க்கே பாத்தியா வந்துருவாங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு பெருசா வளருவாங்க நான் உங்களுக்கு வந்து வளரும்போது காமிக்கிறேன் இது என்ன ஃபுட் லெவல் கம்மி ஆயிட்டே இருக்குது என்னங்க ஃபுட் லெவல் இன்கிரீஸ் ஆகல ஒருவேளை மீட் சாப்பிட மாட்டாயிங்களா இல்லே சாப்பிடுங்கடா கன்சூம் ஏங்க ஃபுட் லெவல் ரொம்ப கம்மி ஆயிடுச்சுங்க சோ ஃபுட் லெவல் கம்மி ஆயிடு ஹெல்த் கம்மி ஆக ஆரம்பிச்சிருச்சு அடடா சித்திது போயிராதீரா என்ன பண்றதுன்னு வேற தெரியலையே ரெண்டு பேருமே சோ ஃபுட் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க ஒருவேளை இவங்க மீட் சாப்பிட மாட்டாங்களோ ஸோ கைஸ் இப்போ தான் நான் வந்து கூகுளில் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ குட்டி டினோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி கிபில் மட்டும் தான் சாப்பிடுமாமா இந்த ஆல்பா இண்டாமினக்ஸ் ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆல்பா கிபில் தான் சாப்பிடும் அதே ஆல்பெக்ஸ் இண்டாமினக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்பெக்ஸ் கிபில் தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட வைக்கிங்களா ஸோ இந்த கான்செப்டில் தான் உங்களை பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃபுட் லெவல் கொடுக்க முடியும் அப்படின்னா இன்னொரு வழியுமே இருக்குது ஸோ அது என்ன வழின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஸோ நம்ம ஹீலிங் போர்ஷன் எடுத்து சூட் ஓப்பன் ஆகிங்களா ஸோ ஹெல்த் ஏர் ஏராக அவங்களுக்கு வந்து ஃபுட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி கூட பண்ணலாம் எல்லாம் சும்மாவே விட்டுலாம் ஓகேங்களா ஏன்னா இந்த இண்டாமினஸ் ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாதாம்மா ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்க்ரீஸ் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ ஃபுட் லெவல் கம்மியானாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கம்மியாகிட்டு இருக்கும் இவங்க வளர்கிறதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து கம்மியாக வாய்ப்பே இல்லை அதனால் சாக மாட்டாங்க ஃபுட் லெவல் வந்து இப்போதைக்கு தேவையில்லவங்களுக்கு அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் நார்மல் மீட் பார்த்தீங்கன்னா சாப்பிடுவாங்க ஓகேங்களா ஸோ ஓகே இப்போ வந்து வெயிட் பண்ணுங்கள் ஸோ ரெண்டு இண்டாமினஸ் ரெக்ஸுமே பார்த்தீங்கன்னா வளரட்டும் ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வளர்ந்துட்டாங்க ஆனால் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கான் இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வளர்ந்து முடிக்க போகிறாங்க ஆமாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அடல்ட் ஏஜில் தான் இருக்காங்க ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெச்சூர் ஆயிடுவாங்க நினைக்கிறேன் அவங்க பக்கத்தில் போனால் டைம் காமிக்குமே பட் ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே ஏஎஃப்கே போட்டு வெளியே போயிட்டேன் ஸோ வந்து பார்க்குற ரெண்டு பேருமே பயங்கர பெருசாகிட்டாங்க ஓகேங்களா ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுது நினைக்கிறேன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அவ்வளோ வளர்ந்துட்டாங்க ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்போ தான் கரெக்டாக வந்து பார்த்தேன் ஓகே ஒருத்த வந்து ஃபுல்லாக மெச்சூர் ஆகிட்டான் ஸோ ஒருத்த மட்டும் அடல்ட்டில் இருக்கான் ஓகேங்களா அதாவது இந்த ஆப்பெக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அடல்ட்டில் இருக்குது ஸோ அவன் பார்த்தீங்கன்னா மெச்சூர் ஆகிட்டான் ஓகேங்களா ஸோ ஓகே இப்போதைக்கு வந்து இவனும் வளர்ந்துட்டான் ஓகே இவனும் பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டான்னு நினைக்கிறேன் ஆமாங்க ஸோ ஆல்பா இண்டாமினக்ஸ் ரெக்ஸ் இது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வளர்ந்துருச்சு ஸோ ஆப்பெக்ஸ் இண்டாமினக்ஸ் ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா இது இதுவும் பார்த்தீங்கன்னா வளர்ந்துருச்சு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பாவை இங்கே விட்டுட்டேன் இந்த ஆப்பெக்ஸை பார்த்தீங்கன்னா வெளியே கூட்டிட்டு போல ஓகேங்களா ஏன்னா இவன் தான் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கா இவனுக்கான சேடல் நம்ம வந்து அன்லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கூட்டிட்டு போகலாம் ஸோ இண்டாமினக்ஸ் ரெக்ஸ் ஒமேகாவில் இண்டாமினக்ஸ் ரெக்ஸ் இருக்குதுயே ஓ மை காட் ஒமேகா லெவல்லாம் போனோம் அப்படின்னா அது எங்கே கிடைக்குன்னு தெரியல பட் ஒமேகாவில் கிடச்சி இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிற ஆப்பெக்ஸோட சரி ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து ஸோ நார்மல் ஆப்பெக்ஸும் அதுக்கப்புறம் ஆல்பம் மட்டும் அன்லாக் பண்ணிக்கலாம் ஸோ ஒமேகா வந்து கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே இப்போதைக்கு இதோட சேரில் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிட்டு வர அந்த ஆப்பெக்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கில் பண்ணி விளையாடலாம் ஓகே ஃபைனலி இப்போதைக்கு நான் சேரில் கிராஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் ஸோ நம்ம ரெக்ஸ் மண்டையத்துக்கு வெளியே போட்டுட்டு இப்போதைக்கு வேணும் வந்து சேரில் போய் ரைட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான் ஸோ இண்டாமினஸ் ரெக்ஸ் ஓகே இப்போதைக்கு எனக்கு வந்து ஹெல்த் போடலாமா மெல்லி போடலாமா ஒரே ஒரு லெவலப் தான் இது ஹெல்த் ஆல்ரெடி 1 மில்லியன் இருக்குது அதனால் வந்து மெல்லி டேமேஜே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்
இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ வாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பிராண்டோ பார்த்தீங்கன்னா அடிச்சு கொள்ளலாம். ஓ மை காட், 11,000 டேமேஜ்க்கு தாறு வேறு பண்ணுறாங்க, தாறு வேறு பண்ணுறான். ஸோ 11,000 டேமேஜ் இன்னும் நான் வந்து டெவலப்பே பண்ண ஆரம்பிக்கல. ஸோ ஒரே ஒரு மெல்லி தான் பார்த்தீங்கன்னா போட்டேன், அதுக்கே பார்த்தீங்கன்னா பயம் பயங்கரம் பண்ணுறான். பார்க்கறதுக்கு தான் கைஸ் தாறு மாறாக இருக்கான், சைஸும் பார்க்கறதுக்கு வந்து கிகா சைஸுக்கு இருக்கும். ஸோ கிகா மாதிரியே தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க, அந்த கைக்கிட்ட அப்புறம் தலையிட்ட வாய்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக பார்த்தீங்கன்னா காமி. இதுக்கு பாருங்க எப்படி கத்துறான்னு சொல்லிட்டு. ஸோ தாறு மாறாக இருக்குதுல்ல. ஆஹா ராப்டர், என்னங்க ராப்டர் வந்து நிற்குது. ஓ மை காட், நிறைய ராப்டர் வருது, எல்லாம் டேம்டு ராப்டர்ஸ். ஓ மினியன்ஸ் அது, அடடா ஏக வேறு லெவலுங்க. ஸோ இந்த இண்டாமினஸ் ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா கத்துச்சு அப்படின்னா இதுங்க குட்டி குட்டி மினியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகி ஓடிடுது ஓகேங்களா. ஸோ பரவாயில்ல ஈஸ்வர், 5-6 ராப்டர் பார்த்தீங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே வேறு லெவல் தான். ஸோ இவனுக்கு ஒரு ஸ்பெஷல் அபிலிட்டி வேறு பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போதைக்கு அந்த பெட்ரானை பார்த்தீங்கன்னா அடிக்க விட்டேன். ஸோ சண்டைக்கு போகிறேன், முடிச்சிட்டாங்க. ஒருத்தம் பார்த்தீங்கன்னா 1200 பக்கம் டேமேஜ் பண்ணுறா ஓகேங்களா. இப்போ தாறு மாறுதான் நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இண்டாமினக்ஸை பார்த்தீங்கன்னா வச்சு ஸோ நிறைய கில் பார்த்தீங்கன்னா பண்ணி பார்க்கலாம். இன்னும் நிறையா ராப்டர்ஸ் வருவாங்களான்னு பார்த்தா, பட் ஒரு டைம் கத்தும் போது மட்டும் தான் ராப்டர் வராங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு டீஸ்பான் ஆனதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் ராப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஓகே, ஐயோ தெரியாதனம் இருந்துச்சுனே இவன் வேறு கோவம் ஆகிட்டாங்க. சரி ஒரே கடையில் போட்டு தெரிய வேண்டியதான் இவன் கிடக்கிறான் சின்ன பையன். 6 லெவலப்புக்கு எதுக்கு போலன்னு தெரியலையே, வெள்ளிக்கு போடவா ஹெல்த்துக்கு போடவா. ஸோ ஓகே நம்ம மெல்லியே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவர் நம்மளுக்கு வெளியே தான் இப்போதைக்கு தேவைப்படுது. ஒரு லெவலில் வேணால் நம்ம வந்து ஹெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஆஹா 4 மில்லியன் போயிடுச்சு ஏங்க, ஒரு லெவலுக்கு 3 மில்லியன் ப்ளஸ் ஆகுதுங்க பையனுக்கு. இப்போ 4 மில்லியன் ஹெல்த்து பரவாயில்லையே. சரி ஓகே வாங்க நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது பெரிய ஒரு கன்சல் வந்து பார்த்துட்டு அதில் வந்து கில் பண்ண போகலாம். ஓவேகா சுவைசிக்க பாருங்க, இன்னொரு 2 இண்டமின் எக்ஸ்ட்ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆயிடுச்சு, கரெக்டாக கண்ணு முன்னாடி இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகுது. ஓவேகா இவனுக்கு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஆப்எக்ஸ் 190th லெவல். ஓ பை காட், இவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் கில் பண்ணி எக் எடுத்தால் தாறு மாறாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பிடிச்ச ஆப்எக்ஸ் இண்டாமினக் ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா 50th லெவலோட எக் தான் ஓகேங்களா. இது 190, இதை கில் பண்ணால் கண்டிப்பாக எக் வேறு லெவலில் இருக்கும். என்னங்க இந்த அளவுக்கு பை டேமேஜ் பண்ணுது. ஆனால் ஏக அவனும் 19,000 பண்ணுறான், நானும் 19,000 பண்ணிட்டுருக்கடே. ஓ பை காட், இப்போதைக்கு இந்த மண்ணினை கில் பண்ண முடியாது போலயே. ஏக இப்போதைக்கு வேறு வழி இல்லை, இந்த மண்டையில் இப்போதைக்கு சேஃப்டி ஆகணும். இல்லை அப்படின்னா இந்த இண்டாமினக்ஸை பார்த்தீங்கன்னா வந்து போட்டு தெளிவான். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஓடி போயிட்டு நம்மளோட டார்க் பேரட்டை தூக்கிட்டு வந்துட்டு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்ஸை பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கில் பண்ணிவிட்டு, ஃபீமேலை பார்த்தீங்கன்னா பாதி டேமேஜ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ரெக்ஸை பார்த்தீங்கன்னா வச்சு கில் பண்ணி முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஓகே வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவனை வச்சு ஈஸியாக பார்த்தீங்கன்னா அழகாக முடிச்சிடலாம், இவனால் மேட்டரே கிடையாது. ஆஹா தெரியாமல் இருக்கிற ஒரே செய்யிருக்கு. ஸோ ஆனால் ஹெல்த் சீக்கிரம் ரீஜெனரேட் ஆயிடுது. நான் அவ்வளோ பை டேமேஜ் பண்ணிவிட்டு போன பார்த்தீங்களா, மறுபடியுமே பார்த்தீங்கன்னா எனக்கு சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரீஜெனரேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இண்டாமினக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷலபிலிட்டி வேறு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே அடிச்சிட்டேன் அவனுக்கு பாருங்கள், 1.2 மில்லியன் எப்படி கம்மியாது மட்டும் பாருங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன். நம்ம பேரட்டை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டாமினஸ் ரெக்ஸை பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக முடித்து விட்டோ ஓகேங்களா. இன்னொன்று அங்கே இருக்குது, ஏக அதோட எக் இங்கே தான் இருக்குது, தூக்கிடுவோமா அங்கே பாருங்க. அப்போ அதை சாகடிக்கணுங்கிற அவசியம் இல்லை போல. ஸோ அவனுக்கு ஸ்பேன் ஆகும்போது இந்த ரெட் எக் போட்டுறாங்க நினைக்கிறேன். ரெக்ஸ் வச்சு நம்ம வந்து கில் பண்ண வைக்கிங்களா, அதுக்கு வந்து லெவலப் ஆகும் அதுக்காக தான். ஸோ ஓகே வந்துட்டுருக்கான் நினைக்கிறீங்க பாருங்க, வா எப்படி பார்த்துட்ருக்கான்னு சொல்லிட்டு. ஓ பை காட், இவனுக்குமே பார்த்தீங்கன்னா 1.2 மில்லியன் ஹெல்த்து. ஸோ பயங்கரமாக இருக்குது, 190 லெவல் இந்த ஒரு எக்கு ஹேச் பண்ண அப்படின்னா இன்னும் பயங்கரமான ஒரு இண்டாமின் ரெக்ஸ் பார்த்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ ஓகே இப்போதைக்கு இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டு ஓடி போயிட்டு நம்மளோட இண்டாமின் ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்து அதுக்கு வந்து லெவலப் பண்ண பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து நான் டேமேஜ் பண்ணிட்டேன். ஸோ நல்லாவே பண்ணிட்டு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வரைக்கும் தான் இப்போதைக்கு உனக்கு வந்து ஹெல்த் இருக்குது, இல்லை 4 லட்சம் தான் இருக்குது, இன்னும் கம்மியாகிட்டு தான் பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா. இப்போதைக்கு எனக்கு வந்து மறுபடியும் ரீஜெனரேட் ஆகிறதுக்குள்ளே வேகமாக ஓடி போயிட்டு நம்ம நம்மளோட ரெக்ஸை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு ஓகேங்களா. பரவாயில்லைங்க. ஸோ அங்கே பாருங்கள் வேறு லெவலில் ஹெல்த் கம்மியாயிருச்சு, இன்னும் 2.5 லட்சம் மட்டும் தான் இந்த ஒரு ரெக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இருக்குது. நம்ம பேரட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக விட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெக்ஸை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வரலாம். ஓகே இப்போதைக்கு கீழே வந்துட்டேன். ஸோ நம்மளோட இண்டாமின் ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டாமினஸ் ரெக்ஸை பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டாச்சு. ஸோ இப்போதைக்கு அந்த ரெக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஏகா அங்கே பாருங்க எப்படி எதுக்கு வந்து ஹெல்த் ரீஜெனரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு 2 லட்சம் தானே நம்ம விட்டுட்டு போனோம், 5 லட்சம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. தாறு மாறு பண்ணுறான். ஸோ இப்போதைக்கு நானும் பார்த்தீங்கன்னா கத்துறேன், அவனும் கத்துறான். பட் நம்ம கத்துறோம் அப்படின்னா மினியன்ஸ் வரும், அவன் கத்துற மினியன்ஸ் வரல. ஸோ இப்போதைக்கு இவனை வச்சு பார்த்தீங்கன்னா பயங்கர டேமேஜ் பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டியதான். ஸோ அவன் நம்மளோட ராப்டர் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டான். பட் பரவாயில்ல, ஸோ அவனை நம்ம
ஈஸியாக முடிச்சிடலாம் நினைக்கிறேன். பிகாஸ் அவன் பண்ணுற டேமேஜ் நம்மளுக்கு அந்தளவுக்கு ஆகிற மாதிரி தெரியல. பட் நான் அவனுக்கு வந்து 19,000 பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா. கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா கழிப்போம். ஸோ அவன் கில் பண்ணுறக்குள்ள நம்ம பார்த்தீங்கன்னா அவனை கில் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ அவனோட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இவனை கில் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு 10-15 லெவலாச்சு இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஃபைனலி இன்டாமினஸ் ரெக்ஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கீங்க. ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க, நான் முடிச்சிட்டேன் ஓகேங்களா. ஸோ வைல்டு டைனோ பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு, அதோட எக்குமே நம்ம வந்து எடுத்தாச்சு. ஸோ அதை போய் நம்ம ஹேச்சுக்கு பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ அது முடி 52 லெவலப்பா, ஆஹா எங்க தாறு வாருக தாறு வாருக. ஸோ நினச்சே பார்க்கல 52 லெவலப்பாக சொல்லிட்டு ஒரு 10-15 ஆகும் நினச்சேன். ஆனால் 52 சத்தியமான எதிர்பார்க்கல. ஓ மை காட், என்ன பண்ணுறனே தெரியலையே, எதுக்கு போடுறதுனே தெரியலையே. ஸோ இப்போதைக்கு என்னோடய ஹெல்த்து பார்த்துக்கோங்க, 10 மில்லியன் ஓகேங்களா. இப்போதைக்கு உனக்கு நான் எவ்வளோ ஹெல்த் போட போகிறேன் அப்படின்னா வைங்களேன். ஸோ ஒரு இருங்க, ஃபஸ்ட் நம்ம மெல்லியும் கூட போ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இங்கே எனக்கு எது இன்க்ரீஸ் பண்ணே தெரியல. ஸோ ஹெல்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மில்லியன் அந்த மாதிரி போட்டுக்கலாமா, அது வரைக்கும் போட முடியுமான்னு தெரியலையே. ஸோ இருங்க ஒரு 10-20 லெவலில் பார்த்தீங்கன்னா இதுக்கே போடலாம். ஸோ 32-35 மில்லியன், 40 மில்லியன், 50 மில்லியன் வந்துட்டேன். 50 மில்லியன் நிப்பாட்டுவோமா, இல்லை 60-70, அதுக்கப்புறம் 76, 82-88, 92-92, 95-98, 100 மில்லியன் ஃபைனலி. 100 மில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டாமினஸ் ரெக்ஸை பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் மீதி எல்லாத்தையுமே நான் வந்து மெல்லிலேயே பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். பயன் தாறு மாறிகை பாருங்க, 10 மில்லியன்லேருந்து பார்த்தீங்கன்னா 100 மில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா மாறப்போகிறாரு. சரி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதா பார்த்தீங்கன்னா கில் பண்ண பார்க்கலாம். ஆனால் மெல்லி டேமேஜ் ஏறிடுச்சு கைஸ், இங்கே வந்து உங்களுக்கு தெரியுதா. ஸோ 94,000 பார்த்தீங்கன்னா மெல்லி டேமேஜ் பண்ணுறான். இன்னும் 2-3 லெவலப் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 1 லேக் மெல்லி டேமேஜ் வரக்கு நம்ம வந்து பண்ண வைக்கலாம் ஓகேங்களா. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா 18,000 தான் பண்ணிட்டு இருந்தான். இப்போது லெவலப் எல்லாத்தையும் நான் மெல்லியில் போட ரீசனால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ நைட் வேறு ஆகுது. ஸோ எனக்கு நான் வந்து ஹீல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பகல் அப்படி கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ கைஸ் விடுந்துருச்சு. ஸோ அப்படின்னா கில் பண்ணிட்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டூட்ஸ்க்கில் தான் பார்த்தீங்கன்னா வந்தேன். ஸோ பார்க்குற எல்லா டைனோஸும் பார்த்தீங்கன்னா கில் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ மெல்லி டேமேஜ் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாமனு சொல்லிட்டு யாருங்க அது ஏக டிராகனுங்க டூடு வைவனா ஆடரா பாஸுங்க இது. இப்போதைக்கு நான் இங்கிருந்து எஸ்கேப் ஆகணுமே அவன் பார்த்தா அப்படின்னு நம்மளது அடிக்க ஆரம்பிச்சா பார்த்துட்டாக அடிக்கலாமா அவனை. அவனுக்கு வந்து 3 லட்சம் தான் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இருக்குது. ஸோ ஓகே இப்போதைக்கு நான் ஒரு கடி கடிச்சிட்டேன். அவனுமே நம்மளுக்கு வந்து பயங்கர டேமேஜ் பண்ணுறான். ஸோ ஆனால் அவனால் நம்மளை கில் பண்ண முடியாது நினைக்கிறேன். பிகாஸ் நம்மளோட ஹெல்த் பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் முடிச்சிட்டேன் ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த வைவனே முடிச்சிட்டேன். தாறு மாறு பண்ணதுக்கு நம்மளோட இண்டாமினஸ் ரெக்ஸ் தாறு மாறுங்க 5 லெவலப் ஆயிருது. ஸோ 5 மில்லியிலேயே போட்டல, அதுக்கப்புறம் ஹெல்த் போட தேவையில்ல. ஸோ ஓகே. ஸோ மீட்டுமே தரமாக கலெக்ட் பண்ணி கொடுக்குறான், ஹைலியுமே தரமாக கலெக்ட் பண்ணி கொடுக்குறான் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வைவனை கில் பண்ணதுக்கு நம்மளுக்கு நிறையா பாஸோட எசன்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏதோ ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ரோக்கி அங்கே ஒரு பாஸ் சுற்றிட்டுருக்கு நினைக்கிறேன். பட் அதை நம்ம வந்து டேம் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இப்போதைக்கு நம்ம வந்து கில் பண்ண வேணாம் நினைக்கிறேன். ஆனால் கில் பண்ணி கொஞ்சம் லெவலப் பண்ணலாம் தான், ஆனால் வேணாம். இங்கே பாருங்க 112,000 டேமேஜ் தாறு மாறுங்க. ஸோ சீரியஸாக சொல்ல போனோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம இந்த ஒரு சீரீஸில் பிடிச்சதுலேயே ஒரு பயங்கரமான டைனோ நம்மகிட்ட இப்போதைக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இண்டாமினஸ் ரெக்ஸ் தான் ஓகேங்களா. ஹெல்த்துமே தாறு மாறு, மெல்லியுமே பார்த்தீங்கன்னா தாறு மாறு. பட் மெல்லி இதோட தாறு மாறு பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட டைனோஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் பேரட்டோனா அப்புறம் அந்த ஒரு ஃபேலன் பிகாசஸ் நம்ம போன வீட்டில் பிடிச்சோம் பார்த்தீங்களா. ஸோ அது ரெண்டுமே அதுக்கு அடுத்து வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா சொல்லலாம் ஓகேங்களா. பட் இவனுக்கு வந்து ஹெல்த் தாறு மாறு நம்மகிட்ட இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஹெல்த் தாறு மாறாக இருக்கும். ஆஹா ஃபால் டேமேஜ் ஆயிருக்குமோ. ஆமாங்க இங்கே பாருங்க 11 மில்லியன் பார்த்தீங்கன்னா ஃபால் டேமேஜ். ஓ மை காட், இவனு கிகா மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ கிகாக்குமே பார்த்தீங்கன்னா ஃபால் டேமேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். சேம் அதே மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கு ஈக்குவலாகவே பார்த்தீங்கன்னா ஹெல்த்தும் பார்த்தீங்கன்னா வேகமாக ரீஜெனரேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது ஓகேங்களா. சரி ஓகே இப்போதைக்கு நான் வேகமாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ நம்ம ஏதாவது புது டேனோ பார்த்தீங்கன்னா டேமெண்ட்ருக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கைஸ் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. ஸோ அது என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சிங்க ஆஃப் ஆயிடுச்சிங்க. இது தெரியாமல் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரமாக நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறேன். ஸோ என்ன நினச்சி எனக்கு பரிதாபமா இருக்குது. இப்போதைக்கு ஒரு ஃபெதர் லைட் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கோம் ஓகேங்களா. பட் இதுக்கு முன்னாடி இன்னொரு ஓபி டேனோ பிடிச்சிருக்கேன். பட் ஃபெதர் லைட்டுமே ஒரு ஓபி தான். இங்கே பாருங்க இப்போதான் இவனை பிடிச்ச என்னோட மூவ்மெண்ட் ஸ்பீட் இருக்கு தாறு மாற ஓகேங்களா. நம்மளோட சர்வரில் நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி இல்லை கைலாச சர்வரில் அங்கே இருக்க ஃபெதர் லைட் எல்லாம் மொக்கையாக இருக்கும். பட் இந்த ஃபெதர் லைட் இருக்குல்ல தாறு மாறு பண்ணது என்னோட ஹெல்த்துமே 2.2 மில்லியன் ஓகேங்களா. அந்தளவுக்கு பயங்கரம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தான். ஸோ நம்ம வந்து ரைட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு ஃபஸ்ட் இந்த இடத்துல நான் வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறேன். பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிமானிக் டேனோ பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பயங்கரமான பிடிச்சேன்.
பார்த்தீங்கன்னா டிமானிக் மெகா தெரியும். இதுக்காக தான் இப்போ இந்த இடத்துல கிளம்ப முடிவு பண்ணேன். இந்த டிமானிக் டைனோக்கிட்டே நம்ம வந்து மோத வேணாங்க. ஸோ டிமானிக் எல்லாம் பயங்கர மோசமாக இருக்காங்க, நம்மளை தான் ஃபஸ்ட் அடிக்கிறாங்க நம்ம டைனோ மேலே இருந்தாலுமே. அதனால் அவங்க பக்கத்திலே போகக்கூடாது, அவங்க டேம் பண்ணுறோம் அப்படின்னா கூட தூரத்தில் தான் பார்த்தீங்கன்னா டேம் பண்ண நோக்கிங்களா. இப்போது டிமானிக் டைனோ பிடிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட கிபிளுமே மேக் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். ஸோ இங்கே பாருங்க என்னோட ஃபேலன் பிகேசஸோட டேமேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 179,000. ஸோ போன வீடியோ பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்காரு ஃபெதர் லைட் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஃபெதர் லைட்டில் பார்த்தீங்கன்னா கிளம்பலாம். ஸோ நம்ம ஃபெதர் லைட் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஸ்பீட் தாறு மாறாக இருக்கும், சரியான வேகமாக போவோம். ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம பிடிச்ச டைம்லேயே பார்த்தீங்கன்னா இவனோட மூமெண்ட் ஸ்பீட் தான் பார்த்தீங்கன்னா தாறு மாறாக இருக்குது. நம்ம டேமேஜ் மெல்லி டேமேஜுமே தாறு மாறு பண்ணுறான். அதாவது நம்ம பேரட் பார்த்தீங்கன்னா பிடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த டேமேஜுக்கு அப்படி டபுளாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம எலக்ட்ரிக் பேரட் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபெதர் லைட். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் டேமேஜ் எல்லாம் தாறு மாறு பண்ணுறாங்க. இந்த ஒரு மாடலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 டைப் இருக்குது. ஸோ ஒரு ஒரு டைனோடைய பேரட்டில் எப்படி நம்ம 6 டைப் பார்த்தீங்கன்னா பிடிக்க பார்த்தோமோ அதே மாதிரி இந்த ஒரு ஃபெதர் லைட்லையுமே 6 டைப் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி கிரிஃபன்லேயுமே பார்த்தீங்கன்னா 6 டைப் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மைக்ரோ ராப்டர் அதுலேயுமே 6 டைப் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய டைனோஸில் பார்த்தீங்கன்னா 6 டைப் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, ஸோ லைட்னிங், எலக்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் டார்க்கு, அப்புறம் ஸ்னோ, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அது எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக பிடிக்கலாம். ஓகேங்களா, இப்போதைக்கு நான் இந்த ஃபெதர் லைட்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பிடிச்சிருக்கேன்னா இதுக்கடுத்து மற்றதுமே நான் வந்து பிடிப்பேன். ஸோ ஃபுல்லாக மெல்லி தான் போட்டிருக்கேன், பிகாஸ் ஹெல்த் பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் போட்டேன். சம்திங் 2 மில்லியனே எனக்கு வந்து அதிகம் தான். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஸ்பீடு எனக்கு வந்து போடவே தேவையில்லை, நான் இப்போவே பார்த்தீங்கன்னா தாறு மாறு பண்ணுறேன். ஓகேங்களா, அதுதான் வந்து சொல்ல வரேன். சிறையே இப்போதே நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கல. ஓகேங்களா, ஸோ வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான டைனோ பிடிச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்களா. ஸோ அது என்ன டைனோங்கன்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போதைக்கு நம்ம வந்து வேகமாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பறந்து செல்ல வேண்டியதான். ஸோ வயசு பறந்து வந்துட்டு இருந்தேன். ஸோ திருதுப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பயங்கரமான சம்பவம் நடந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளிப்பீர் வெடிக்க பார்க்கல. ஓகேங்களா, எவனோ ஒருத்தம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பயங்கர சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அவனோட புகையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா அந்த லைட் எப்படி எந்த அளவுக்கு வெளியேறுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மாதிரி புகழாக வந்துட்டு இருக்குது, அது யாருன்னு நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஓ வைவன், நெக்ரோட்டிக் வைவனுங்க. ஸோ பரவாயில்லைங்க, ஏங்க அவனை டேம் பண்ண முடியும் நம்மளால. ஸோ 65,000 தான் டோப்பர் இருக்குது, 2 ஸ்பெஷல் கிபிள் கேட்குறான். பரவாயில்லைங்க, பயங்கரமான டைனாவாக இருக்கான், பயங்கரமான வைவனாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவனை பிடிக்க ட்ரை பண்ணலாமா. ஸோ நெக்ரோட்டிக் வைவன். ஓகேங்களா, ஸோ ஓகே இவன் எப்படி டேம் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னைப்பர் வச்சு தூரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்க வேண்டியதான். யாரையோ பயங்கரமாக கில் பண்ணிட்டு இருக்கான். ஓகே ஃபைனலி 2 அடி பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டேன், 63,000 ஏக வாங்கிட்டாங்க. பரவாயில்ல கேஸ், அந்த ஸ்னைப்பர் இருக்கிறது நல்ல போட போச்சுங்க, அவனை பயங்கரமாக நம்மளால் பார்த்தீங்கன்னா அடிக்க முடியுது. பரவாயில்ல கை, ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு ஓபி டைலோ பார்த்துட்டு அது வெளியில் வந்து பிடிக்க போகிறோம். இப்போதைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ரெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புரிதல. ஓகேங்களா, நான் இப்போதைக்கு என்கிட்ட கிபிள் இல்லை, வீட்டுக்கு போய் தான் நம்ம கிபிள் பார்த்தீங்கன்னா கொண்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் சீரியஸை என்னாலே நம்ம முடியல. இதுக்கப்புறம் நம்ம வந்து டிராகன், அதாவது வைவனில் பார்த்தீங்கன்னா பறக்க போகிறோம். ஓகேங்களா, அதுவும் சர்வரில் இருக்கிற மாதிரி வைவன் வந்து நார்மலாக இருக்காது. ஸோ நம்ம சோலோவில் பார்த்தீங்கன்னா வைவன் எல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கும், இந்த மாடல் எல்லா டைமும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ சர்வர் கூட நம்மளால் கம்பேர் பண்ணவே முடியாது, ஏன்னா ஃபெதர் லைட்டை வச்சு நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்ம இந்த ஒரு வைவனை பார்த்தீங்கன்னா டேம் பண்ண போகிறோம். நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா கிபிள் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரேன். ஸோ அது கருத்து பார்த்தீங்கன்னா இந்த வைவனை டேம் பண்ணி நம்ம ரைட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, இங்கே பாருங்க செலஸ்டியல் சோல் கிடச்சிருக்குது. ஓவைகள் எப்போ கிடச்சிருந்து தெரியலையே செலஸ்டியல் சோல், ஏதோ டைனோ பார்த்தீங்கன்னா இங்கே செத்துருக்குன்னு நினைக்கிற செலஸ்டியல்ல. ஸோ அதுக்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா இந்த சோல் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. ஓவைகா வேற லெவல் பிள்ளைய சரி, ஓகே நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த கிபிள் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போயிட்டு 2 ஸ்பெஷல் கிபிள் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வைவனை நம்ம வந்து டேம் பண்ணிடலாம் நினைக்கிறோம். ஓகேங்களா, டோப்பர் வேறு வேகமாக கம்மியாகிது போலயே, சீக்கிரம் ரெண்டுத்தையும் எடுத்துப்பான நேரத்தில் கிபிள் கிபிள் எங்கே போச்சு எங்கே போச்சு, மேலே இருக்கா ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா 2 ஸ்பெஷல் கிபிள். ஸோ இதான் வீட்டில் வந்து கிராஃப்ட் பண்ணிட்டு வந்தேன். ஃபைனலி நான் வந்து கொடுத்துட்டேன், ஃபுட்டு எடுக்க மாட்டேங்கிறானே, ஏகா ஃபுட் எடுக்க மாட்டேங்கிறானா, பயங்கரமாக இருக்காங்க அவனோட ஃபேஸு, அவனோட உடம்பு வேற மாதிரி இருக்கு, நெக்ரோட்டிக்காமா. ஸோ அப்படின்னு என்ன பவர்னு தெரியல, நம்ம அவனை பிடிச்சிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணி பார்க்கல. ஓகேங்களா, எங்கள்கிட்ட வந்து டேம் ஹெல்ப்பர் இருக்குதுங்க, அதை யூஸ் பண்ணி இவனுக்கு வந்து டேம் பண்ண முடியுமா ட்ரை பண்ணலாமா, மேபி இன்னும் கொஞ்சம் ஃபுட் லோட் உனக்கு வந்து கம்மியாக்கி விடுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போது இதுவே நான் வந்து கன்சியூம் கொடுத்துட்டேன். ஃபுட் லெவல் கம்மியாகுதான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாகலை அடடா. சரி ஓகே, பேசாமல் நம்ம 500 ஃபுட் லெவல் கம்மியாகிற மாதிரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை கொடுத்துடலாம். ஏன்னா இது அவனுக்கு அந்தளவுக்கு இதாக இல்லை போல. ஓகேங்களா, ஸோ 500 எங்கே இருக்குது இதானே, இல்லை இது வரைக்கும் பார்த்தீங்களா எட்டிகிட்ருக்குது. ஸோ இதுக்கு வந்து 500 போட்டிருக்குது. ஸோ இதை நான் வந்து கன்சியூம் கொடுத்துட்டேன். ஓகே டேம் ஆயிடுச்சு ஃபைனலி, அதை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பையனுக்கு ஃபுட் லெவல் கம்மியாச்சு. உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நெக்ராட்டிக் வைவனை டேம் பண்ணிட்டோம், தாறு மாறாக இருக்காங்க, தாறு மாறாக இருக்காங்க. ஏங்க நம்மளோட இது வேணே, நம்மளோட ஃபெதர் லைட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றிட்டு, ஸோ சோல்கன் ஏற்றிட்டு அதுக்கடுத்து நம்ம அவனை பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணி பார்க்கல. ஓகேங்களா, இதில் எதுவுமே எதுவும் முக்கியமாக அதை மட்டும் எடுத்துக்கலாம், பிகாஸ் மீட்லாம் நம்மளுக்கு வந்து தேவையில்லை, ஹைட்டு நிறைய இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எடுத்துப்போம். ஓகேங்களா, ஸோ தேவைப்படும் போது யூஸ் பண்ணிப்போம். ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரைமல் ஃபியர் மாடலில் நம்ம ஃபஸ்ட்டு வைவனை பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டோம். ஸோ இவனோட டேமேஜ் என்னங்கிறத பண்ணி பார்க்கல. ஓகேங்களா, கப்பாருங்க தாறு மாருங்க, 575 கொடுக்குது. எப்படிங்க அவன் இன்னுமே சாகாமல் இருக்கிறான், செலஸ்டியல் அர்ஜென்ட் வியூஸா அடடா, ஏக தெரியாதனமா செலஸ்டியல் கூட அம்பலத்தின போலயே, பட் பரவாயில்ல அவனுக்கு ஹெல்த் கம்மியாக தான் இருக்குது, முடிச்சலாம்னு நினைக்கிறேன். என்னாச்சு எங்க அந்த அர்ஜென்ட் வியூஸ் நம்மளை முடிச்சிருச்சிங்க,
தக்காளி மண்டையா? செலஸ்டியல் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாகவா இருக்கோ? தெரியாதனா வைவனை கிட்ட கொண்டு போயிட்டேன் போலியே. ஏக இப்போதேக வைவனை பிடிச்சி என்ஜாய் பண்ணவே ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே பொசுக்கு நம்மளை போட்டு தள்ளிட்டாய்களே. என்ன சொல்கிறனே தெரியலேக. ஓ வைகா, இப்போ நம்ம வீட்லேயும் போயிட்டு வர முடியாது. இப்போ தான் நான் வீட்டுக்கே போயிட்டு வந்தேன். ஏக அது நான் நார்மல் அர்ஜென்ட் விஷயம் தாங்க சண்டைக்கு போனேன். இன்னும் நான் அந்த வைவனோட பவரை கூட செக் பண்ணலைங்க. பயம் பயங்கரமாக இருந்தாங்க. புகையெல்லாம் போட்டுட்டு இருந்தான். எப்படியோ ஒரு சூப்பராக டைனோ இந்த வீடியோவில் பிடிச்சிட்டுமே அப்படிங்கிறக்கா பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வத்தில் எடுத்து ஓட்ட ஆரம்பித்து 10 செகண்டில் போட்டுட்டானே. அந்த அர்ஜென்ட் ஃபஸ்ட்டு நான் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ஹெல்த் நான் வந்து கம்மி பண்ணிட்டு வைக்கிங்களா வைவன் வச்சு. ஸோ ரெண்டாவது டைம் அடிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா அந்த அர்ஜென்ட் வேஸ் அவனோட செலஸ்டியல் பவரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளை ஏதோ பண்ணிட்டாங்க. ஓ வைகா, நம்மளுக்கு அந்த வைவன் கொடுத்து வைக்கல போல. சரி ஓகே, நம்ம பரவாயில்ல, அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வைவன் பிடிச்சிக்கலாம் வைக்கிங்களா. இப்போ நான் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக கிளம்புறேன். ஸோ சேட் மூமெண்ட் கைஸ், நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த வைவன் சாகும்னு சொல்லிட்டு. சரி ஓகே, எல்லாம் நடக்கிறதா. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு டைனோ பிடிச்சிருக்கேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது என்னங்கிறது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ கைஸ், அந்த ஒரு மோசமான டைனோ தான் காமிக்கலான்னு இருந்தேன். பட் அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்தானே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லெஜெண்டரி பிகாசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆச்சு. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஃபேலன் பிகாசஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம பிடிச்ச லெஜெண்டரி பிகாசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவால்வ் பண்ணிட்டோம். அதனால பார்த்தீங்கன்னா அவனோட டேம் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டீமானிக்கு பார்த்தீங்கன்னா போட்டு தெரியல ஓகேங்களா. இப்போதைக்கு நம்மளோட பவர் வேறு லெவலில் இருக்க ரீசனால் அவன் ஈஸியாகவே முடிச்சிட்டான். 1 மில்லியன் ஹெல்த்து. நிறைய பேர் அவனை டேம் பண்ண சொல்லியிருந்தீங்க. இப்போதைக்கு அவனை டேம் பண்ண முடியாது ஓகேங்களா. அவனுக்கு ஏற்ற கேபிள் நம்மளால் மேக் பண்ண முடியாது. அதனால் ஃபியூச்சரில் மேபி நம்ம இந்த டீமானிக்கெலாம் பார்த்தீங்கன்னா டேம் பண்ண ட்ரை பண்ணலாம். எல்லா டீமானிக்குமே பார்த்தீங்கன்னா டேம் பண்ணலாம் அந்த டீமானிக் கேபிள் மேக் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம். ஸோ இப்போதைக்கு இந்த டோனி ட்ராகன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பதிலே இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ தோனி ட்ராகன் ஓகேங்களா, நம்ம வீட்டு பதிலே இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நான் வீட்டு பதில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்கா பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். ஸோ இப்போதைக்கு அந்த ஃபாரன் பிகாசஸ் பார்த்தீங்கன்னா வந்து டேம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் டேம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. பட் நம்ம எல்லா விதமான டைனோஸுமே பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் வந்து டேம் பண்ணணும்னு நான் வந்து முடிவு எடுத்துருக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ஃபாரன் பிகாசஸ் டேம் பண்ணிட்டோம். ஆனால் அதை தான் நம்ம வந்து சரி அந்த லெஜெண்டரி பிகாசஸ் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிட்டோம். பட் அதை தான் நம்ம வந்து ஃபாரன் பிகாசஸ் மாற்றிட்டோம். அதனால் இப்போ நான் டேம் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா நான் வந்து அதாவே வச்சுப்பேன் ஓகேங்களா. அதுக்கு தான் சொல்ல வரேன். சுரேக இதுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பெஷல் கேபிள் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. நான் வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் கேபிளை மேக் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணலாம். அதுக்கடுத்து இன்னொரு ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தேன், அவன் இங்கே தான் சுற்றிட்டு இருந்தா நினைக்கிறேன், இருங்க அவசியம் டேமனும். அதுக்கடுத்து அந்த ஹார்ஸை பற்றி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதுவுமே கொஞ்சம் ரேராக தான் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு. ஸோ கைஸ், ஒரு பயங்கரமான டைனோ சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இவன் இந்த ஒரு கிங்கடாபிதியஸ் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிடிச்சேன். இவனோட பவர் எல்லாமே தாறு மாறாக இருக்கும் ஓகேங்களா. இவன் பார்க்கறக்கே பார்த்தீங்கன்னா 6 மரலாம் போட்டுட்டு கையில் கத்தி கடப்பாரிச்சு பயங்கரமாக இருக்கான். ஸோ இவனை டேம் பண்ண தான் பார்த்தீங்கன்னா காமிக்க முடியல. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வருத்தமான விஷயம். இவனும் ஒரே ஒரு ஸ்பெஷல் கேபிள் தான் கேட்டான். அதை எப்படியோ பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிட்டு ஓகேங்களா. ஸோ பட் இவன் நார்மலான கிங்கடாபிதியஸ் கிடையாது, பஃபூன் கிங்கடா பித்தியாசமா. ஸோ பார்க்கறக்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தா ஓகேங்களா. ஸோ மூமெண்ட் ஸ்பீட் நல்லா இருக்குது, ஒரு மாதிரி வித்தியாசமாக ஜம்ப் பண்ணுறான். ஸோ நார்மலாக நம்ம கிங்கடா பித்தியஸ் வச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா சவ மாதிரி கிடையாது, இவன் நிறையவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். ஸோ ஓகே, இப்போது இவனை யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா டேமேஜ் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். மொத்தம் 3 விதமாக டேமேஜ் பண்ணுவான் நினைக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு பார்த்தீங்கன்னா கரகரன் விட்டுவான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் டேமேஜ் ஓகேங்களா, தூக்கி அடிக்கிற மாதிரி அடிப்போம். 175,000 டேமேஜ் பண்ணுறான் ஓகேங்களா. இவன் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா டேமேஜ் அதிகமாக பண்ணுற உடனே ஒரு பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேலன் பிகாசஸ் பார்த்தீங்கன்னா அந்த பவர் போட்டோ அப்படின்னா தாறுமாறு பண்ணோம். பட் இவன் வந்து இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னும் பெரிய டைனோஸ் பார்த்தீங்கன்னா நடிச்சு அடிச்சு பார்க்கல ஓகேங்களா. மேபி குடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இவனை வச்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது பெரிய டைனோஸ் பார்த்தீங்கன்னா கில் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா. ஓகே, இப்போதைக்கு எனக்கு 11 லெவலில் பார்ப்போம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த ஃபேலன் பிகாசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேம் பண்ணி இவனை தூக்கி நம்ம சாரி ஃபேலன் பிகாசஸ்னே வருதுங்க. நான் வேறு மாற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த வெள்ளை கலரில் இருக்கிறதோட பேர் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி பிகாசஸ் ஓகேங்களா. இதை நம்ம எவால்வ் பண்ணால் மட்டும்தான் ஸோ வந்து ஃபேலன் பிகாசஸாக பார்த்தீங்கன்னா மாறுவோம் ஓகேங்களா. இப்போதைக்கு இவனை நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பத்திரமா நிப்பாட்டிக்க போகிறோம். ஸோ வேறு இவன் வச்சு பண்ண போகிறது கிடையாது. அதனால் இவன் இப்போதைக்கு இன்வென்ட்ரி ஏற்றிட்டு ஸோ நம்மளோட இவனை வச்சு பார்த்தீங்கன்னா கிளம்பிடலாம். ஸோ பஃபூன் வச்சு பார்த்தீங்கன்னா அதாவது கில் பண்ணலாம் நம்ம. ஓகே, இப்போ நம்மளோட பஃபூன் கிங்கடா பிகாசஸ்க்கு பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் ரெண்டு பிராண்ட் வந்துக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணிட்டு வரலாம். இப்போதைக்கு ஒரே அடி அவ்வளோ முடிஞ்சிட்டான் ஓகேங்களா. ஒரே அடி தான் ஓகேங்களா. ஸோ பயங்கர மண்ணாங்க இவன் வச்சு தாறு மாறு பண்ணலான்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இவனுக்கு இன்னொரு பவர் இருக்குது. ஸோ ரொம்ப இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப தச்சு அறுப்பான். நம்மளுக்கு ஹைட் அதிகமாக கிடைக்கும் லெஃப்ட் சைடில் பாருங்களேன் எவ்வளோ ஹைட் மட்டும் 3000 ஹைட் இவன்ட்டு ஒரு 6000 என்னென்னு தெரியும். ஆமாம், 6000 ஹைட் மட்டும் ரெண்டு பேர் திறந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. ஸோ வேற லெவலில் இவன் நைட் வேற ஆயிடுச்சா, சரி விடிட்டு இருங்க. ஓகே, இப்போதைக்கு விடிஞ்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவனோட அறுக்கிற பவரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கல ஓகேங்களா. ஸோ இது வந்து நெருப்பு விடுற பவர். இது வந்து எவ்வளோ டேமேஜ் பண்ணுறதுன்னு சரியாக எனக்கு வந்து தெரியல ஓகேங்களா. அதாவது நம்ம அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் ஆகுது, அதுக்கப்புறம் அந்த ஃபயர் டேமேஜுமே அந்த டைனோ பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஏதாவது பெரிய டைனோக்கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபயர் டேமேஜ் ஆகிற மாதிரி தெரியல ஓகேங்களா, ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரம்பத்தை வச்சு அறுத்து அதுக்கிட்டேருந்து நம்மளால் பார்த்தீங்கன்னா மீட் கலெக்ட் பண்ண முடியுங்க பாருங்கள் எப்படி பொறுமையாக இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ 850 ஹைட், அதுக்கப்புறம் கராட்டேயுமே நம்மளுக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பஃபூனோட ஸ்பெஷல் அபிலிட்டி ஓகேங்களா. ஸோ ஒன்று நெருப்பு வச்சிருப்பான்,
அடிப்பான், இன்னொன்று கீழே அடிப்பான், இன்னொன்று இந்த மாதிரி தூக்கி வீசிடுவான். பட் அந்த தூக்கி வீசுற பவர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஸோ ஏதாவது பெரிய டீன் அடிச்சுட்டு இருக்கும்போது தூக்கி வீசிட்டு அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். ஆனால் பயங்கரமாக இருக்கான்ல. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஒரு பஃபூன் கிகண்டாபிதீஸை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி லாங் ஜம்ப் பண்ணுறப்ப இருக்கல வேறு லெவலில் இருக்கான்ல. சீரியஸ் எனக்கு இவன் வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குது. ஸோ கைஸ் இன்னொரு ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா பேர் பார்த்தீங்கன்னா மேலின் ஓகேங்களா. ஸோ அவன் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா காலில் இருந்து புகழாக விடுறான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யூனிகான் டைப்லேயே இருக்க ரீசனால் கண்டிப்பாக ஒரு ரேர் டேனாக இருக்கும் அப்படிங்கிறக்கா பார்த்தீங்கன்னா டேம்லாம் முடிவு பண்ணிட்டேன். பட் ஏன்னு தெரில என்னோட குறி பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிட்டே இருக்குது. எவ்வளோ பக்கத்தில் நடந்து போயிட்டு இருக்கான் பட் என்னால் குறி வச்சு அடிக்க முடியலையே. ஸோ உயிரிடா பண்டைய ஒரே செகண்டாக அடிச்சிட்டேன் டோப்பர் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு என்ன அடிக்க வரானா என்ன அடிக்க வர என்ன ஹார்ட் விட்டுட்டு இருக்கிறான். ஆஹா வராங்க வராங்க, என்னாச்சு மீன்ஸ் விட்டுட்டு போகிறான். என்னடா மினியன்ஸ் இது ஓகே, அவனுக்கு இன்னொரு டேமேஜ் பண்ண முடியுமா? ஐயோ டோப்பர் ஏறுற சமயத்தில் ஓடிட்டாங்க. அவனுக்கு கிட்டத்தட்ட பயங்கரமாக டோப்பர் ஏறிட்டு இருக்குது. என்னாச்சு இன்னமும் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நேரே இல்லை ஒரே செகண்ட்ரா ஓகே, அந்த குட்டி எல்லாத்தையும் நான் வந்து முடிச்சிட்டேன். ஜெர்போவாவா ஜெர்போவா டைம் பண்ணி முடிச்சிங்க. ஏகா அதை பயபலைக்கு 66,000 டோப்பரு. ஸோ 64.5K பருத்தினா டோப்பர் ஏறிச்சு. கரெக்டாக கொஞ்சம் டோப்பரில் தப்பிச்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஏரோ அடிச்சிட்டு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அன்கான்சியஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். ஆனால் பயபலை ஓடிட்டே இருக்காங்க. ஸோ என்னோடய புல்லட் வேறு முடிஞ்சிருச்சு. ஸோ சேட் மூமெண்ட், இது நடந்திருக்கவே கூடாது. இதை வச்சு தான் அடித்து ஏற்றி ஆகும் நினைக்கிறேன். பட் இதை வச்சு அடித்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு ஏறாது. அந்த பயபலை ஓடுறானே அலே மண்டையா ஏண்டா அப்படி பண்ணுற. ஸோ கைஸ் இப்போதை நம்ம இந்த கிகண்டாபிதீஸ் தூக்குள்ள வச்சுட்டு ஏதாவது ஃப்ளையரை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா. இவன் இதனால் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண முடியல. அவனுக்கு ஈக்குவலாக வந்து சரியான வேகமாக ஓடுறான் அந்த மேல்வின் அப்படிங்கிறவன். ஓகே இப்போதை இந்த மேலின் மண்டையை பார்த்தீங்கன்னா இங்கே தான் சுற்றிட்டு இருக்கிறான். நம்ம குறி மிஸ் ஆகாம அடிச்சோம் அப்படின்னா ஃபைனலி இவன் அன்கான்சியஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஓவரால் நம்மக்கிட்ட ஆட்டம் காட்டின இந்த ஒரு மேலினை பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸ் செஞ்சுட்டோம். இப்போது இந்த வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிக்கு இப்போ கிராஃப்ட் பண்ணிட்டு வரேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மேலினை நம்ம வந்து டேம் பண்ணுவோம் ஓகேங்களா. ஓகே இப்போதைக்கு அந்த ஒரு ஸ்பெஷல் கிவில பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேலின் மண்டையை நம்ம வந்து டேம் பண்ணிட வேண்டியது ஓகேங்களா. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேலினையுமே நான் வந்து டேம் பண்ணிட்டேன். ஸோ பார்க்கறதுக்கு வந்து கும்பலாச்சு யூனிகான் மாதிரி இருக்கான். இவனை இப்போதைக்கு ரைட் பண்ணி பார்க்கல ஓகேங்களா. ஸோ ஓகே என்னாச்சு ஏங்க காத்தில் நடக்கிறாங்க இவன். ஆஹா என்னங்க இவன் ரக்கி எல்லாம் காத்தில் நடக்கிறான். ஓவே யார் வேற லெவலில் இருக்கே இவன் இப்படி பறப்பான நான் எதிரே பார்க்கல. ஸோ நார்மலாக கீழே ஓடுற டைனும் நினச்சேன் பட் காத்தில் பறக்கிறாங்க இவன் பயங்கரமாக இருக்கான்ல. ஸோ மை காட் சரிங்க நம்மளோட ஃபேலன் பிகாசஸ் என்னங்க இது நம்ம ஃபேலன் பிகாசஸோடு பார்த்தீங்கன்னா அந்த மண்டையும் பெருசாக இருக்கான் தெரியுது உங்களுக்கு சைஸு. ஓ மை காட் அந்த மேலின் ரொம்ப பெருசாக இருக்குதுங்க நார்மலாகவே இல்லை ஓகே ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவனை பார்க்கும்போது. சரி ஓகே இப்போதை நம்ம ஃபேலன் பிகாசஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்வென்ட்ரில் ஏற்றிட்டு அந்த ஒரு மேலினை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓட்டி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ கைஸ் இந்த ஒரு மேலின் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபேலன் பிகாசஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் கிடையாது ஓகேங்களா. நான் மெல்லி டேமேஜ் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருந்த மாதிரி தெரியல. பட் இப்போ தான் பிடிச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் மெல்லி டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் மேபி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம். பட் நம்மளோட ஃபேலன் பிகாசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பவர்லாம் இருக்குது ஓகேங்களா. இவனுக்கு வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் பவரும் இல்லை. ஆனால் மூவ்மெண்ட் ஸ்பீட் சொல்லி ஆகணும் அது தாறு மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேங்களா. அதனால் இவன் வந்து ஒரு ரைடபிள் டைனோவாக அதாவது நம்ம எங்கேயாவது போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இவன் யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக போகிறான்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபெதர் லைட் அளவுக்கு இல்லையோ, ஃபெதர் லைட் தான் இவனோட ஸ்பீடாக இருந்துச்சோ தெரியல. இவனோட ரெண்டு பேர்த்தோட ஸ்பீட் எனக்கு தெரிஞ்சு ஈக்குவலாக தான் ஃபீல் ஆகுது. இவனுமே பார்த்தீங்கன்னா வானத்தில் சரியான ஸ்பீடாக ஓடுறான். நம்மளோட ஃபெதர் லைட்டுமே பார்த்தீங்கன்னா சரியான ஸ்பீடாக தான் இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பவர்ஃபுல் டைனோஸ் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிங்கடாபிதியஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபெதர்லைட்னுமே சொல்லலாம். பட் ஃபெதர்லைட் கிடையாது. ஸோ நம்ம அந்த வைவனை பிடிச்சோம். பட் அந்த வைவனை பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ஓட்டி பார்க்கல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொண்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மேலினை பிடிச்சிருக்கேன். பட் இவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் எனக்கு வந்து தெரியல. ஸோ நல்லா வேகமாக ஓடுறான், அதை வந்து குறைய சொல்ல முடியாது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அவட வெள்ளி அந்த அளவுக்கு இல்லை, ஸ்பெஷல் அட்டாக் இல்லை ஓகேங்களா. அதுக்காகவே நான் வந்து ஃபேலன் பிகாஸ் தான் மெயினாக யூஸ் பண்ணி நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இவனை எதுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபியூச்சரில் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேபி உனக்கு ஏதாவது ஸ்பெஷல் அபிலிட்டி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எதாவது தெரிஞ்சு நான் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து நம்ம இவன் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நிறைய பவர்ஃபுல் டைனோஸ் நம்ம வந்து டேம் பண்ணோம். ஸோ இன்னும் வரப்போகிற வீடியோஸில் இன்னும் நிறைய பவர்ஃபுல் டைனோஸ் எல்லாமே நம்ம வந்து டேம் பண்ணுவோம் ஓகேங்களா. இதுக்கப்புறம் தான் கேம் சூடே பிடிக்க போகுது. இதுக்கப்புறம் தான் நம்ம இன்னும் பயங்கரமாக டைனோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இறங்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக வீடியோலாம் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா பாருங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா தட்டி விடுங்க ஓகேங்களா. ஸோ ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் தான். ஸோ இன்றைக்கி வீடியோ எப்படின்னு செய்ய மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ. ஸோ டடா பை கைஸ், ஒரு சூப்பரான சந்திக்கலாம். பை பை.